ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜிலும் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரேசர் பேலையும் நம்மளோட சேனலுக்காக சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட பிளேலிஸ்ட்டு லிங்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ரீசெண்டாக போன கிளாஸஸ் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து கன்டினியூஸாக வந்துடும். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட கிளாஸில் வந்து 24th கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம், 24th கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு டாப் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 4 layer ஸ்கர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணோம்ல, அதே கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஷர்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்ல, மேலே டாப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்ல, அதனால் அதே கலர்லேயே நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அந்த டார்க் கலர் வந்து நம்மளோட டாப் கிளாத் ஆகும். அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து நம்மளோட ஃப்ரில் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கான அளவு கிளாத் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பனியன் கிளாத்தில் தான் இருக்குது, காட்டன் கிளாத்தில் இல்லை. அதனால் நம்ம வந்து பனியன் கிளாத்தில் வந்து கொஞ்சம் இது வந்து ஸ்ட்ரிங் ஆன மாதிரி அப்படின்னா கொஞ்சம் இழுந்து கொடுக்குற மாதிரி பட்ட கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்து. இந்த கிளாத்தில் எப்படி நம்ம வந்து அளவெடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இழுந்து கொடுக்கும். 4 year பேபிக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ஷர்ட் வந்து இழுந்து கொடுக்கறனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், போடும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம எப்படி அளவெடுக்கிறது அப்படின்ட்டு இந்த கிளாத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் விட்த் வந்து நம்ம வந்து ஆம்கோல் பகுதியில் தான் எடுப்போம். இந்த இடத்துல தான் எடுப்போம். இந்த இடத்துல எடுக்கும்போது இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி தான் நம்ம வந்து எடுக்கணும், இல்லைனா நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு டேப் வச்சுக்கோங்க. ஒரு ஆம்கோல் வந்து இன்னொரு ஆம்கோலுக்கு கிளாத் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து 14 inch எடுக்கிறேன். டோட்டல் விட்த் வந்து 14 inch நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 14 inchுங்கும்போது நான் வந்து ஒரு பீஸா எடுத்திருக்கேன். அதாவது ரெண்டு பீஸா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து ஒரு பீஸா ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து 14 1/2 7 inch கிடைக்கும். இப்போ நம்மளோட அந்த டாப்போட டோட்டல் விட்த் பார்த்திங்கன்னா 7 inch. இது கூட 1 inch நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா 1.5 inch உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 inch எடுக்கிறேன். 7 inch கூட 1.5 inch ஸ்டிச்சிங்காக எடுத்து நான் வந்து 8.5 inch எடுக்கிறேன், இல்லைனா 8 inch எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத் வந்து சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டு கிளாத் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டு கிளாத்தாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இனி நம்ம வந்து இன்னும் ஒரு ஃபோல்டிங் கூட இந்த மாதிரி 4 cloth வர மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி போடணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்மளோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதோட விட்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். 8.5 inch நான் வந்து எடுத்திருக்கேன். 8 inch கரெக்டாக தான் இருக்கும். 1 inch எடுத்தாலே போதும். நான் வந்து 8.5 inch எடுத்திருக்கேன். 8.5 inch கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து மடித்து போட்டாச்சு. நம்மளோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கிளாத்தும் 4 cloth இருக்குது. இனி நம்ம வந்து இதோட டோட்டல் ஹைட் வந்து எடுக்க போகிறோம். டோட்டல் ஹைட் வந்து எடுக்கிறதுக்கும் அளவு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும், ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கம், இது வந்து நம்ம வந்து இழுத்து பிடிக்க வேண்டாம். ஹைட் வந்து நம்ம வந்து இழுத்து பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதில் இருக்க அதே அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. 17.5 inch, 17.5 inch நம்மளோட டோட்டல் ஹைட் இருக்குது இந்த டாப்புக்கு, அதாவது இந்த ஷர்ட்டுக்கு. இது கூட நம்ம வந்து 1/2 inch வந்து மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 inch ஷோல்டர் ஜாயினிங்க்கு, அதே மாதிரி கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 inch, அந்த மாதிரி நம்ம 1.5 inch எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். 17.5 inch கூட நம்ம 1.5 inch ஷோல்டர் ஜாயினிங்க்கும் கீழ்ப்பக்கம் அடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 19 inch கிடைக்கும். அப்போ நம்மளோட டாப்போட டோட்டல் ஹைட் வந்து நம்ம ஒரு 19 inch, அதாவது 19 inch எடுத்துக்கலாம். டோட்டல் உயரம், மொத்த உயரம் வந்து 19 inch எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 19 inch மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க.
ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் வித்தும் டோட்டல் ஹைட்டும் மார்க் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேல் பக்கம் வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் அளவு ஸ்டிச்சிங்காக எடுத்திருந்தோம்ல, அதை ஹாஃப் இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு கீழ்பக்கத்தில் தான் இனி நம்ம வந்து அளவுகள் எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்கோட வித்து வந்து எடுக்க போகிறோம். இது வந்து பனியன் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து நெக்கை வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா நமக்கு வந்து நெக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வராது. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு டேப் வச்சு அளந்துக்கோங்க. அளக்கும்போது நமக்கு வந்து 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச்னால் நமக்கு வந்து நெக்கோட வித்து வந்து 2 இன்ச் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணாமல் பார்த்துருக்கோம், அதனால 4 இன்ச். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 இன்ச் கிடைக்கும். இந்த 2 இன்ச் தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கிளாத் வந்து 4 கிளாத் வர மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கனால நம்ம வந்து 2 இன்ச். நம்ம அளக்கிறது வந்து ஃபோல்டு பண்ணாமல் அப்படியே 2 கிளாத்தாட்டே நம்ம வந்து அளக்குறோம், அதுதான் 4 இன்ச் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி 2 கிளாத்தாக அளக்கும்போது 4 இன்ச், அதே 4 கிளாத்தாக நம்ம வந்து மார்க் பண்ணும்போது அதோடய பாதி 2 இன்ச். மார்க் பண்ணியாச்சா? இனி நம்ம வந்து நெக்கோட ஹைட்டு, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுமே நான் வந்து ஒரே அளவு தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து நெக்கில் வந்து கரெக்டாக ஸ்கெயில் வச்சுக்கோங்க. ஸ்கெயில் வச்சுட்டு மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கமாக நம்ம வந்து அளவு எடுக்கும்போது 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச் அளவு வந்து நமக்கு வந்து போதும், கரெக்டாக தான் இருக்கும். இந்த 3 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக எடுத்துக்கலாம், ஆனால் 3 இன்ச் வந்து கரெக்டாக தான் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி நெக் போர்ஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து நெக்கில் வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஷோல்டரோட விட்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் விட்த் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஒரே ஷோல்டரும் ஸ்லீவும் சேர்ந்து வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட ஆம்கோல் அளவு இருக்குல்ல அதுக்கு நேராக நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த டாப்பில் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம வந்து கொஞ்சம் விட்த் ஷோல்டரோட விட்த் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து ஷோல்டரோட அளவு நான் வந்து அதில் அளக்கும் போது 2.5 இன்ச் வந்துச்சு. நீங்கள் உங்கள் ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் ஒரு 1 இன்ச் இல்லைனா ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இப்போ நான் வந்து ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது, அந்த இடத்துல கரெக்டாக டேப் வச்சு அளந்துக்கோங்க, கொஞ்சம் இழுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து ஆம்கோல் அளவு கொஞ்சம் கரெக்டாக வரணும். அதுக்காக கொஞ்சம் லைட்டாக இழுத்து கிளாத் வந்து லைட்டாக இழுத்து, ரொம்ப இழுக்க வேணாம், லைட்டாக இழுத்தா போதும். நமக்கு வந்து 4.5 இன்ச் இருக்குது. 4.5 இன்ச் இருக்குது. இந்த 4.5 இன்ச்சாக நம்மளோட ஆம்கோல் அளவில் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது வந்து பாக்ஸ் மாதிரி வரணும். இந்த அளவில் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம்ல, அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கைக்குழி அளவு வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஆம்கோலில் வந்து, அதாவது ஆம்கோல் அளவு நம்ம வந்து எடுத்திருந்தோம்ல, அதில் வந்து பாதி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்ஸும் நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஆம்கோல் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கோங்க பிகினர்ஸ், அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் ஆம்கோல் அளவு. இனி நம்ம வந்து ஷோல்டர் சரி வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஷோல்டர் சரி வந்து கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு நெக்லேருந்து ஷோல்டர் லைனுக்கு கரெக்டாக இந்த மாதிரி சரித்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஹிப் சைஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து இடுப்பில் வந்து வளைவு வரணும்ல, அது வந்து மார்க் பண்ண போகிறோம். அது வந்து கீழ்ப்பக்கம் நம்ம வந்து 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக எடுத்துருந்தோம், அந்த அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளோட ஆம்கோல் பாயிண்ட் இருக்குல்ல அது வரைக்கும் டேப் வச்சு அளந்துக்கோங்க. அளக்கும்போது நமக்கு வந்து 13 இன்ச் இருக்குது. 13 இன்ச்சில் பாதி நமக்கு என்ன வரும்னா 6.5 இன்ச், 6.5 இன்ச் வரும்.
இந்த ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து உள்பக்கமாக, ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து உள்பக்கமாக மார்க் பண்ணிக்குவோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து அம்கோல் பாயிண்ட்டும் அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம், இந்த மூணு பாயிண்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஓரத்தில் அந்த ஓரம் இருக்குல்ல, இதில் கீழேருந்து மேல் பக்கமாக ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக நம்ம வந்து வளைச்சி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சால் தான் ஓரம் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்காது ஃபினிஷிங். அதனால் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக இனி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அளவில் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து ஒரே அளவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். உங்கள்கிட்ட வந்து காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா, காட்டனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்தெல்லாம் நீங்கள் வந்து மெஷர் பண்ண வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய அதே அளவில் கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இழுந்து கொடுக்குற மாதிரிப்பட்ட கிளாத் தான் இருந்துச்சு, அதனால் வந்து அந்த கிளாத் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரிப்பட்ட கிளாத் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் மார்க் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுமே ஒரே அளவு தான், நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து பேக் பீஸை வந்து தனியாக எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா பேக் பக்கம் நம்ம வந்து ஓப்பன் கொடுக்கணும், அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை இப்போ வந்து தனியாக எடுத்துகிட்டு பேக் பீஸும் தனியாக எடுத்துக்கலாம். பேக் பீஸில் வந்து பேக்கில் வந்து அந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி பேக் சைடு ஓப்பன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணல, ஸ்லீவ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து நம்ம வந்து ஜிப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இது நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால இந்த ஓப்பன் நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். 2 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சா? இதுதான் நம்மளோட பேக் சைடு ஓப்பன். இந்த அளவில் தான் நம்ம வந்து பேக் சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பேக் சைட்லையும் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட டாப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அதில் வந்து ஃப்ரில் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம், மாடல் மாதிரி நெக்லேயும் அதே மாதிரி நம்மளோட ஸ்லீவ்லேயும், அதாவது ஆம்கோல் பகுதியிலையும். அதுக்கு நான் வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதுக்கு வந்து எவ்வளோ மீட்டர் கிளாத் வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 3.5 மீட்டர் கிளாத் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 3 இன்ச் விட்டில் 3.5 மீட்டர் கிளாத்து. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதியாக மார்க் பண்ண போகிறேன். 3 இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 3 இன்ச், இதோட பாதி நமக்கு வந்து 3 இன்ச் வரும். த்ரீ இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஸ்ட்ரைட்லன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 இன்ச் அளவு விட்டில் நம்ம வந்து 3.5 மீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். 3.5 மீட்டர் கிளாத் அப்படின்னா 133 இன்ச் வரும். 133 இன்ச் அளவில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரில்லுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். 3 இன்ச் அளவு விட்டில் எடுத்திருக்கேன். லென்த் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 133 இன்ச், அதாவது 3.5 மீட்டர் அளவில் லென்த் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரில் வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரில்லுக்கு வந்து தேவைப்படுற கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டிங் மாதிரியே தான், ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே ஈஸி. ஆனால் இந்த ஃப்ரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஃப்ரில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத் வந்து எடுத்துடலாம். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பேசிக்காக
ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுப்போம், ஏன்னா பேக் ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்தாச்சா, இந்த ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன், கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டு பண்ணி இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க, இதோட விட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க ஃபோல்டு பண்ணி. இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த ஃபோல்டிங்கில் வந்து கட் பண்ண போகிறோம். இதோட அளவு வந்து நான் வந்து நம்மளோட பெட்டிக்கோடு இன்னர் பெட்டிக்கோடு வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அதுலேயும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பீஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன், அதாவது இந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணி 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி தான் அதோடய ஹைட்டு 3.5 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 பக்கமும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 பக்கமுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் வந்து இந்த கிளாத் அப்படியே நம்மளோட பேக் சைடு ஓப்பனில் அதுக்கு மேல் பக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் சைடு வந்து ரைட் சைடாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ரைட் சைடாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த கிளாத் வந்து வைக்கிறோம்ல, அதோட ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக தெரியணும். ரைட் சைடும் ரைட் சைடும் சேர்ந்து வரணும். இந்த மாதிரி கிளாத் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் வந்து வர்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோமா, அந்த பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இனி நம்ம மேல் பக்கம் இருக்கலாம், அந்த கிளாத் அப்படியே உள் பக்கமாக டர்ன் பண்ணிக்கலாம். உள் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங். இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் சைடு ஓப்பன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இனி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம், அதாவது 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங்காக எடுத்துருந்தோம். அந்த 1/2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஷோல்டரும் கரெக்டாக இந்த மாதிரி 2 கிளாத்தும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பக்கம் ஷோல்டருமே நம்ம வந்து ஜாயின்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து நெக்குக்கும் நம்மளோட ஆம்கோலுக்கும் அந்த ஃப்ரில் கிளாத் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணணும். நான் அதுக்கு பதிலாக இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நம்ம ஷர்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறதுனால டாப்புக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். அதுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன்ல, அந்த 3.5 மீட்டருக்கு அந்த கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எல்லா கிளாத்துமே சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வந்து துண்டு துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணாலுமே அந்த 3.5 மீட்டருக்கும் கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே ஃபுல்லாகவே எல்லா கிளாத்துமே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி எல்லாத்துக்குமே சேர்த்தே ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போது உங்களுக்கு வந்து நெக்குக்கும் நம்ம வந்து ஆம்கோலுக்கும் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இந்த கிளாத் வந்து நல்ல பக்கம் வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் வந்து சொல்கிறது. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி 2
கிளாத்தும் சேர்த்து ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீட்டாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம், அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரில் வச்சுக்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஃபோல்டிங் வந்து கொடுத்துருக்கேன், கால் இன்ச் அளவுக்கு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து நெக்கில் வந்து ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து எல்லா வெட்டு பகுதியுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம், அதனால எல்லா பக்கத்துக்குமே அதாவது ஃபுல்லாகவே ஃபுல் லென்த்துக்குமே ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துருங்க. எடுத்தாச்சு பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லாமே நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல இந்த கிளாத்தை அப்படியே நம்மளோட நெக் போர்ஷனில் ராங் சைடாக வச்சுக்கோங்க, நெக் போர்ஷனில் ராங் சைடாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம வந்து கால் இன்ச் அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணோம்ல அந்த ராங் சைடு இந்த மாதிரி மேல் பக்கமாக தான் இருக்கணும். மேல் பக்கமாகற மாதிரி வச்சுட்டு நம்மளோட டாப்போட ராங் சைடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அந்த நெக் போர்ஷன் ஃபுல்லாக. இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம வந்து முடிக்க போகிறோம். முடிக்கும்போது அந்த ஃப்ரில் வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக பிரித்து வச்சுக்கோ, பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ரில் இல்லைன்னா ரெண்டு ஃப்ரில்லை வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு பிரிச்சுட்டு அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோல்டிங் கொடுக்கணும். இந்த பக்கம் நமக்கு வந்து வெட்டு பகுதி இருக்குது, அதனால நம்ம வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த ஃபோல்டு பண்ணோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து கிளாத் வந்து அந்த ஃப்ரில் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி அந்த கிளாத் அப்படியே டேர்ன் பண்ணி நல்ல பக்கமாக மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெக் போர்ஷனில் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு அந்த நெக்கோட ஓரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து நெக்கோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச் இல்லைனா ஒரு அரை இன்ச் விட்டு கூட ஒரு ஸ்டிச்சிங் கூட கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நெக்கோட ஓரத்தில் ஸ்டிச்சிங் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரில் வந்து அப்படி இந்த பக்கமாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்கேன் அந்த நெக்கோட ஓரத்தில். உங்களுக்கு வேணும்னா ஒரு கால் இன்ச் இல்லைனா ஒரு அரை இன்ச் தள்ளி கூட அந்த ஃப்ரில்லுக்கு மேலே அந்த நெக்கில் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நானாக ஓரத்தில் மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லேஸ் இருந்துச்சுனா கூட அதை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து நெக் போர்ஷன் முடிச்சுட்டேன். இனி நம்ம வந்து ஆம்கோல், ஆம்கோல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா நல்ல பக்கமாக வச்சு தான் நான் வந்து அந்த ஃப்ரில்ல வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ராங் சைடாக மாற்றுவேன். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி எடுப்பேன். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கதை கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து ஆம்கோலில் வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அதனால் இனி அப்படியே அந்த கிளாத்தை வந்து உள் பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு நம்மளோட அந்த டாப் கிளாத் இருக்குல்ல அந்த டாட் போட்ட கிளாத் வந்து மேல் பக்கமாக வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஃப்ரில் வந்து உள் பக்கமாக போயிடும், அந்த கிளாத் வந்து மேல் பக்கமாக வந்துடும். இந்த மாதிரி இருக்கும், அப்போ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்லீவ் மாதிரி அந்த ஃப்ரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கிளாத்தோட மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோ. கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லேயும், இது வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மாதிரி இருக்காது, கொஞ்சம் பூ மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஃப்ராக்லலாம் இந்த மாதிரி நெட்டு கிளாத்லாம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க. அதே நம்ம வந்து காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆம்கோலில் அதே மாதிரி நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். அந்த கிளாத் அப்படியே வச்சு நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத் அப்படியே அந்த ஃப்ளீட்ஸ் வந்து பிரிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சா இனி அப்படியே மடிச்சுருங்க.
மடிக்கும்போது அந்த டாட் கிளாத் வந்து மேல் பக்கமாக அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரில்லு கிளாத் வந்து நமக்கு ஸ்லீவ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாத்துக்கு மேலே ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங், அந்த டாட்டு போட்ட கிளாத்துக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அடித்து முடிச்சாச்சு, ரெண்டு ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஆம்கோலில் வந்து அது ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். ஓரம் அரை இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்ஷியலாக ஒரு ஹாஃப் இன்ச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஒரு ஒன் இன்ச்சு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒன் ரேஞ்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால ஹாஃப் இன்ச்சிலேருந்து ஒரு ஒன் ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அளவு பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம் ஓரமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஒன் இன்ச் அளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால அரை இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. அரை இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்து நம்ம இப்போ வந்து கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக மடித்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து லேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து யூஸ் பண்ணல. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட டாப்பும், அதாவது அந்த பாவடையும் ஸ்கர்ட்டும் டாப்பும் கொஞ்சம் மேட்சான மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் மேல் பக்கம் வந்து அரை இன்ச் அளவுக்கு மேல் பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவில் கரெக்டாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த லேஸ் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளோட டாப், நம்ம ஸ்கர்ட்டுக்குள்ள டாப் வந்து நம்ம வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 4 இயர்ஸ் பேபிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 4 to 5 இயர்ஸ் பேபிக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாடல் வந்து உங்களோட 2 இயர்ஸ் 1 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேபிக்கு வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய ஃபோட்டோஸை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.